குடும்மா அம்மா போறேன் கிளம்புறேன். குடும்மா தாமா கிளப்தம்மா, டைம் ஆச்சு, தங்கம் அம்மா பார்லர் போறேன். தரமாட்டியா? எடுத்துக்கிட்டுமா? ம், போகக்கூடாதா அம்மா? போகக்கூடாதா? இங்கேயே உட்காந்துக்கவா? கிளம்புறேடி தங்கம், விடுடி கொஞ்சமா. டாட்டா, சாரி விடுங்க அம்மா, கிளம்புறேன். ம், கூலாக இருங்க, காஜல் தான் கொடுக்குறேன். நல்ல பரடா ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நான் இன்றைக்கி என்னோட டே, இட்ஸ் ஆல்மோஸ்ட் 5:45 நவ். ஸோ 5:45லேருந்து நான் என்னோட டே ஸ்டார்ட் பண்ணுறேன். எஸ், உள்ள போய் ஸ்ட்ராங்காக ஒரு டீ சாப்பிட்டுட்டு வீல் ஸ்டார்ட் த டே. ஃப்ரெண்ட்ஸ், டெய்லியும் காலையில் கிறிஷை நான் எழுப்புறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர் தான் போய் எழுப்புவாங்க. இன்ஃபேக்ட் பிட்டு குட்டியாக இருக்கும் போது ஃபஸ்ட்டு கிளிப்பில் நான் அவங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அவங்கள பற்றி நான் வீடியோவே போடல, ஏன்னா என்னோடய ஒர்க்கில் நான் அவ்வளோ பிஸி ஆகிட்டேன், அந்த கான்டென்ட்ஸ் காமிக்கிறதுக்கே வந்து டைம் இல்லாமல் இருந்தது. பட் இவங்களோட சே உண்மையாக சொல்கிறேங்க, கண்டிப்பாக இப்படி ஒரு பெட்டு வந்து வீட்டில் இருக்கணுங்க. மனசார நான் வந்து சொல்கிறேன், நம்மளை மறந்து நம்ம வந்து சந்தோஷமாக இருப்போம், நம்ம வந்து ஜாலி. என்னென்னலாம் சேட்டை பண்ணுறான் பாருங்க, என்னென்ன சேட்டை பண்ணுறான். அவனை விட இவ ஐஷு வந்து பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியாது. ஐஷு வாங்கின கிளிப்பு கூட நான் அவங்களுக்கு காமிக்கல, ஆனால் நான் எல்லாமே எடிட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். குட்டியிலேருந்து அவன் வாங்கிட்டு வந்தப்போ விட்டு என்னென்ன பண்ணாங்கிறது முதற்கொண்டு நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம கார்டனை பார்த்துடலாம். நம்மளோட இந்த பேபி பிங்க் செம்பருத்தி பாருங்கள், டெய்லியும் மினிமம் ஒரு 20 பர்த்ஸ் கொடுத்துருவோம் இந்த செடி. பட் வந்து எங்கள் ஏரியாவில் சுற்றி தோட்டம் நிறையா இருக்கனால மாடு வந்து சாப்பிட்றது ஃபுல்லாக செடியை. இந்த அளவுக்கு தான் வால் இருக்கா, ஸோ சாப்பிட்றது. அண்ட் இதில் வந்து பூச்சியும் வருது இந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டாக. ஸோ மாடு சாப்பிட்றனால நான் வந்து அந்த மருந்து அடிக்கிறதுக்கும் பயமாக இருக்குது. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள். பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து சாப்பிட்ருச்சு. 7 days ரோஸ் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன், எல்லாம் வந்துட்டு புதுசாக துளிர் வருது. அது வரைக்கும் போயிடுச்சு செடி, வந்து இப்போ மரம் ஆயிடுச்சு. அண்டு இந்த ஷேடோவில் இருக்கிறனால இந்த அரளி வந்து வரமாட்டேங்குது, க்ரோத்தே இல்லை, அப்படியே இருக்குது. லீவ்ஸ் மட்டும்தான் வருது, பட்ஸ் கூட எடுக்கலை. அண்டு முருங்கை மரம் வந்து ஏபி லைனை டச் பண்ணுறான், கொஞ்சம் கட் பண்ணும். இந்த அரளி வழக்கம் போல் ஃப்ளார்ஸ் கொடுக்குறாங்க. பூஜைக்கு வந்து நான் வெடி வாங்குறதே இல்லை. ஸோ முருங்கை மரம் கொஞ்சம் கட் பண்ணும். அண்ட் இப்போ புதுசாக இந்த செடி வச்சுருக்கேன், வெள்ளார்லி. இந்த கருவேப்பிலை வந்து அதுவே வந்தது. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, மூணு மருதாணி செடி வந்ததில் அதில் ஒன்று மட்டும் இருக்குது. இங்கே பக்கத்தில் வந்து சோப்பிட்டு தோணாங்களா, ஸோ செம்மன் நிறைய இருந்தது ஆப்போசிட் வீட்டில். ஸோ அதனால அதெல்லாம் எடுத்து இங்கே போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு பிங்க் அரளி செடி வச்சேன். இப்போ இங்கே இடம் கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் ரெண்டு அரளி வாங்கலாமான்னு பார்க்குறேன். இங்கே வந்து புது மாண்டுவில் ஒன்று வச்சுருக்கேன், நேற்று ஒரு பிளாசம் இருந்தது. ஸோ வளருது, அது டக்கு டக்குன்னு வளருது. இட்லி பூச்செடி இப்போ சைடில் பிரான்ச்சஸ் எல்லாம் அரைக்கி விட்டனால நிறையா ஃப்ளார்ஸ் வருது. இது வந்து மல்லி, கொடி ஃபுல்லாக வெட்டி விட்டோம்,
மறுபடியும் துளிருது. அண்ட் இங்கே பாருங்கள் இன்னொரு மல்லிச்செடியில் ஃப்ளார்ஸு. ஸோ இந்த ஸ்பேஸில் இன்னும் ரெண்டு அரளிச்செடி வைக்கலாமான்னு பார்க்குறேன். ஸோ யா, டைம் இருந்ததுன்னா கிளம்புவோம். ஆணைக்கட்டியில் இருக்க நர்சரிக்கு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன். இந்த ரோஸ் தான் அப்படியே ஒரு மாதிரி ட்ரை ஆன மாதிரி ஆயிடுச்சு. பண்ணி ரோஸ் மரம் பூச்சி விழுந்துருச்சா என்னன்னு தெரில. சரி வாங்க பார்க்கலாம். இஃப் ஐ ஹாப் டைம் டு மூவ் நவ் கிளம்பலாம், இல்லைன்னா இன்னொரு நாள் போய் செடி வாங்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஆணைக்கட்டி போயிட்டுருக்கேன். நான் சொன்ன மாதிரி சில செடிங்கள்லாம் வேணும். நம்ம கார்டனில் வந்துட்டு அரளி செடியெலாம் ரொம்ப டல்லாகிடுச்சு. ஸோ ஆணைக்கட்டியில் நான் எப்போவும் வாங்குகிற அதே நிக்கில் நர்சரிக்கு தான் போகிறேன். ஸோ அங்கே வந்து எனக்கு குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜென்ரலாக மற்ற இடத்த விட எனக்கு அங்கே பிடிச்சிருக்கு. ஸோ என்ன வேணுமோ அங்கே கிடைக்கும். ஸோ நான் வந்து ரெண்டு அரளி செடி, ஒரு 7 day ரோஸ், ஒரு நாட்டு பன்னீர் ரோஸ் வந்து வாங்கினேன். ஸோ வாங்கிட்டு எல்லாத்தையும் பேக்கில் வச்சுக்கிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அந்த ஈவினிங்கே நானும் என்னோடய ஸ்டாஃபும் வந்து நட்டி வச்சுட்டோம். ஏன் அப்படின்னா அடுத்த நாள் வந்து மண்டே எங்களுக்கு வந்து பிரைடல் மேக்கப் இருக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் கிளம்புறோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் கிரிஷ் பண்ணுற வேலை பாரு. ஸ்கூலுக்கு போகிற பிளான் இருக்குங்களா மிஸ்டர் கிரிஷ்? இல்லையா? இவர் என்ன தூங்கிட்டாரு பேபி மாதிரி. கண் எங்கே மூக்கு எங்கன்னே தெரியாதே அழகி முத்தி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிரிஷ் வந்து ஸ கூலுக்கு கிளம்பிட்டாரு. இப்போ அடுத்து நான் வந்து பூஜா பண்ணுவேன். அது தெரியும், இவளுக்கு நல்லா தெரியும். எப்படி வந்து உட்காந்து மணியாட்டுறான்னு சொல்லி பாருங்கள். எப்போவுமே பூஜா பண்ணுற டைமில் இவள் வந்து இங்கே வந்துடுவா. அது இல்லாமல் நம்ம வீட்டுக்கு இன்னும் ரெண்டு விருந்தாளி வந்திருக்காங்க, வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபைனலி டர்டில்ஸ் கிடச்சிருச்சு. ஆக்சுவலி ஒரு 1.5 years முன்னாடி நான் ஒரு பேர் டர்டில் வாங்கினேன்ல, இறந்துருச்சு ரெண்டுமே. ஸோ நிறையா பெட் ஷாப்ஸில் சொல்லி வச்சு ஃபைனலி ஐ காட் அ பேர் ஆஃப் டர்டில்ஸ். சரி, இப்போ நான் பிரைடல் போயிட்டு வந்ததை பார்க்கலாம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 AM. 3 மணிக்கு நாங்கள் யார் வீட்டுக்குள்ளே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிரைடல் மேக்கப்புக்காக புக் பண்ணி இன்வைட் பண்ணியிருந்த பிரியா அப்படிங்கிறவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் கோயம்புத்தூரில் பண்ணுற ஒரு மேக் ஓவர். ஓகேங்களா? ஸோ பிரியா வந்து புக் பண்ணும்போது அவங்க வந்து ரெடி ஆக வேண்டிய டைம் அப்படின்னு 5 o'clock சொல்லியிருந்தாங்க. ஸோ 5 o'clock நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பணும் மேம் அப்படின்னு சொன்னனால நாங்கள் 2:30 வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். 1/2 hour ட்ராவலிங் டிஸ்டன்ஸ். ஸோ 2:30 நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா எப்போவுமே நான் எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் சொல்கிறது என்னென்னா நம்ம வந்து 10 minutes முன்னாடி தான் போகணும். சரிங்களா? நம்ம வந்துட்டு லேட்டாக போனோம் அப்படின்னா அங்கே கம்ப்ளீட்டாக எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். பட் அவங்க லேட் பண்ணுறாங்களா, அவங்கனால லேட் ஆகுதா அப்படிங்கிறது அது அவங்க தான் வந்து யோசிச்சுக்கணும். பிரைட்ஸ்க்கும் நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வந்து நீங்கள் வர சொல்கிறீங்க, இன்வைட் பண்ணுறீங்க 3 o'clock அப்படின்னா ப்ளீஸ் நீங்களும் வந்து அந்த டைமுக்கு வந்து ரெடியாக இருக்கிற பாருங்கள். நீங்கள் அந்த டைமுக்கு வந்து மெஹந்தி போட்டுட்ருக்கிறது, அந்த டைமுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது, இல்லை அந்த டைமுக்கு வந்து இன்னும் குளிக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. எப்போவுமே வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டோட டியூரேஷன் கேட்டுக்கோங்க, எவ்வளோ டைம் அவங்களுக்கு தேவைப்படும். ஃபேஸ் மேக்கப், ஹேர் டூ, சாரி டூ, ஜுவல்லரி அசைனிங், ஃப்ளார் அட்டாச்சிங், எல்லாத்துக்கும் எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டுக்கோங்க. ஸோ இப்படி தான் அவங்க ஃபேஸில் வந்துட்டு நிறையா ஓப்பன் போர்ஸும் ஆக்னி மார்க்ஸும் வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அதை கம்ப்ளீட்டாக கன்சீல் பண்ணி ஒரு ப்ரொஃபஷ்னல் மேக்கப் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். இப்போ பிரியா பார்த்துட்டிங்கன்னா அதாவது அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் லுக் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஹேர் டென்சிட்டி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப கம்மி. நாப் ஏரியாவில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது ஹேரு ஃப்ரண்ட்டில், அதாவது க்ரௌன் ஏரியாலையும் பைவோட் ஏரியாலையும் வந்து ஹேர் வந்து ரொம்ப டென்சிட்டி வந்து கம்மியாக இருந்தது. ஸோ இவங்களுக்கு நான் யூஸ் பண்ண ப்ரைமர் வந்து ஸ்மாஷ் பாக்ஸோட ப்ரைமர் அண்ட் டோனர் பார்த்தீங்கன்னா ப்ளம்மோட டோனர். யா, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரைடுக்கு வந்து வென் யூ டூ அ மேக்கப் நீங்கள் வந்து அவங்கள முன்னாடியே நீங்கள் வந்து பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, அந்த சான்சஸ் கிடைக்கிது அப்படின்னா யூ ஆர் லக்கி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து இப்போல்லாம் சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா 2-3 bookings இருக்கும்போது அவுட் ஸ்டேஷன் புக்கிங் ஆகட்டும், தூரமாக இருக்கிற புக்கிங் ஆகட்டும், இப்போ பார்த்தீங்களா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பர்டிகுலர் டேயில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 3 bookings இருந்தது. அதில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து ஏர்லியராக போக வேண்டியதுக்கு வந்து நான் போயிட்டேன். மற்றதுக்கெல்லாம் வந்து என்னோடய ஸ்டாஃப்ஸ் போனாங்க. நான் அடுத்தடுத்த வ்ளாகில் நீங்கள் பார்க்க முடியும் அவங்க பண்ண மேக் ஓவர்லாம் நான் ஆட் பண்ணுறேன்.
அவங்க ஸ்கின்ல வந்து கொஞ்சம் கூட சாகிங் இல்லாத மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக லிஃப்ட் பண்ணிட்டு தான் வி ஹாவ் டு டூ தி மேக் ஓவர். ஸோ அதை ரொம்ப 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 நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் என்னோடய எல்லா பிரைடல் மேக்கப்லேயும் நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு இன்ச்சாக வந்து காமிச்சிருக்கேன். என் நிறைய பேர் வந்து என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணிங்க. லைக் இப்போ பிரைடல் விலாக்னா லைக் ஒரு ஒரு 10 to 30 seconds காமிக்கிறாங்க மேக் ஓவரை இன்டெப்த்தாக பார்க்க முடியறதில்ல அப்படின்னு. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டைல். ஒவ்வொருத்தங்க வந்து அவங்க ட்ராவல் பண்ணுறது அதிகமாக காமிப்பாங்க, ஒவ்வொருத்தங்க அதுக்காக ரெடி ஆகிறது அதிகமாக காமிப்பாங்க. நான் எல்லாத்தையுமே நான் ரசித்து பார்ப்பேன், ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கண்டென்ட் இருக்குது இல்லையா. பட் இப்போ நான் எப்படின்னா என்னோடய சேனலை பார்க்குறவங்க வியூவர்ஸ் யார் அப்படிங்கிற பல்ஸ் வந்து எனக்கு தெரியும். அதிகமாக பட்டிங் யூடியூபர்ஸ், பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட், ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க எக்கச்சக்கமான பேர் பாசிட்டிவ் 8 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அவங்கெல்லாம் இந்த செகண்ட் 11.24 இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு லைக் கொடுத்து எனக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து கன்சீல் பண்ணி பேஸ் கொடுத்து நான் செட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஹேர்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு மேக்கோவிலையும் நான் வந்து என்ன வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு எல்லாமே வந்து நான் எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்க்குறேன். இப்போ ப்ரைடும் இப்போ என்னை நம்பி அதிகமாக புக்கிங்ஸ் ஆகும்போது ஐ ஃபீல் ஈவன் மோர் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் என்னை பார்த்து ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கும் போது நான் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பேன், சீரீஸ் எடுத்து நான் பண்ணுவேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 4-5 விலாக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டிப் வந்து சொன்னீங்க, இந்த மாதிரி மேம் நீங்கள் வந்து ஹேர்டோவில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னனால இப்போல்லாம் நான் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுறேன். முதல்ல விட இப்போ நான் இன்னும் ஹோம்ஒர்க் பண்ணுறேன். இப்போ நான் செமினார்ஸ் எடுக்கிறேன்னா ஐ டூ லாட் ஆஃப் ஹோம்ஒர்க், நான் நிறைய நோட்ஸ் எடுப்பேன், அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். இப்போல்லாம் ஹேர்டோக்கும் அதிகமான இது நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஹேர்டோ எப்படி இருந்தது, மேக்கப் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ இவங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி இவங்களோட சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி ஆரி ஜடா வந்து நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ ஒவ்வொரு மேக்கப்பும் யூனிக்காக தெரியணும், இந்த மேக்கப்புக்கும் அந்த மேக்கப்புக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். நான் ரொம்ப வந்து அதை வந்து பார்த்து பார்த்து செய்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு டேக் பண்ணால் நீங்கள் வரீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் கேட்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூகுளில் ஃபஸ்ட் சர்ச்சில் நீங்கள் வரீங்க அப்படின்னு. கூகுளில் நான் வந்து என்னோடய பார்லரில் இப்போ வரைக்கும் நான் ஆட் பண்ணதே இல்லை. பட் இந்த யூடியூப் வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் எனக்கு. என் லைஃப்பையே மாற்றினது என்னோடய யூடியூப் சேனல் தான். ஸோ அந்த மாதிரி வருது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் யூடியூப் அப்படிங்கிற ஜேர்னியும் சரி, பீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் சரி, இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் தி ஃபன். நிறையா வந்து அதில் வந்து கஷ்டங்களும் இருக்குது, நாங்கள் வெளியே சொல்லாத பெயின் வந்து நிறையா இருக்குது. அது இன்றைக்கில் என்றைக்குமே எங்களால் வந்து ஷேர் பண்ண முடியாது. அதை ஓப்பனாக ஷேர் பண்ணும்போது நிறையா இஷ்யூஸ் வந்து வரும். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஹைட் பண்ணுறோம். சிலதை டைரெக்டாக சொல்ல முடியும், சிலதை நாங்கள் இன்டைரக்டாக தான் சொல்ல முடியும். பட் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டு அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே இறங்குங்க. பட் நீங்கள் எதில் வந்து நீங்கள் வந்து இறங்கினாலும் சரி, அதில் ரொம்ப சின்சியராக நீங்கள் வந்து இருக்கணும். ஸோ இப்போ வந்து ரெண்டு ஸ்டாஃபையும் நான் வந்து அன்றைக்கி வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தவங்க ரொம்ப மினிமம் டேஸ் தான் ட்ரைனிங்காக வந்தாங்க. பட் இருந்தாலும் நான் அவங்கள ஒரு இடத்துக்கு அனுப்புகிறேன், ட்ரெயினியாக இருந்தாலும் நான் அவங்கள ஒரு இடத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா என்னோடய ஒர்க்கை பக்கத்தில் நின்று அவங்க பார்க்கும்போது தான் அவங்களும் அங்கே போய் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே மேக் ஓவர் முடிஞ்சோன்னா அவங்களுக்கு அடுத்த ஒர்க் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஐ யூஸ் டு ட்ரெயின் தம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேணி அட்டாச்மெண்ட் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நந்தியாவட்டமில் சின்ன வேணியும் பெரிய வேணி பார்த்திங்கன்னா அவங்க சாரிக்கு எக்ஸாக்டான ரோஸ் பெட்டல்ஸ்லையும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, மேம் இப்போ நீங்கள் ஏர்லி மார்னிங் போகிறீங்க எப்படின்னா பிஃபோர் நைட்டே நான் வாங்கி ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுருவேன். இப்போ அவுட் ஸ்டேஷன்லாம் போகும்போது எப்படின்னா இப்போல்லாம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே. ஸோ வந்து நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிட்டேன்னா அந்தந்த ஃப்ளவர் ஷாப்பில் வந்து எனக்கு வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க. நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன், அங்கே போய் இறங்கணுன்னு நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். இல்லைனா சில ஸ்டூடெண்ட்ஸ் நேரில் மண்டபத்துக்கே வந்து எனக்கு கொடுக்குறாங்க, என்னை பார்த்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ மேக்கப் ஃபினிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்தர் என்கொயரிஸ் இருக்குது, கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நான் வந்து பிரைடல் மேக்கப் மட்டுமே காமிச்சிட்ருக்கேன். ஸோ என்னோடய லைஃபும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணேன். நிறைய பேர் விலாக் கேட்குறீங்க, எனக்கு அதெல்லாம் ப்ராப்பராக பண்ண தெரியாது. இந்த டிஏஎம்எல் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நான் அதெல்லாம் செய்கிறதில்ல. ஸோ இந்த தடவை நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், நான் ஃபர்தராக வந்து நிறைய விலாக்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஏன்னா காமிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம வீட்டில் நம்ம பூனைக்குட்டி ஆகட்டும், நம்ம கிருஷ்குட்டி ஆகட்டும், நம்ம வீடாகட்டும், பூஜை ரூம் ஆகட்டும், நிறையா விஷயங்கள் இருக்கிற காமிக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ஷூட் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ எல்லா ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸும் நான் வந்து ஓப்பனாக காமிக்கிறேன். அண்ட் என்னோட எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் ஓப்பனாக தான் ரிவீல் பண்ணுறேன். இந்த ஃபினிஷிங் கொண்டு வரணும், அதுதான் வந்து டார்கெட். ஸோ அதை நான் வந்து கொண்டும் வரேன். ஸோ உங்களுக்கும் வந்து ப்ராப்பராக படிக்கணும், ப்ரொஃபஷனலாக படிக்கணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயிலாக கிளாஸ் எடுத்து கொடுக்கறதுனாலும் சரி, இல்லை ஏப்ரல் மந்த் செமினார் வரீங்க, இந்த மந்தோட ஐ மீன் ஏப்ரல் மந்த் செமினார் புக்கிங்ஸ் முடிஞ்சிருச்சு, மே மந்த் ஜாயின் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. மே மந்தோட அட்மிஷனும் போயிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் 8 to 10 சீட்ஸ் வந்து புக் ஆயிடுச்சு. வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ் ஐ நோ என்னோடய டார்லிங்ஸ் எல்லாருமே என்னோடய வ்ளாகை வந்து கம்ப்ளீட்டாக பார்ப்பீங்க, எனக்கு அது நல்லா தெரியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், இந்த லவ் அண்ட் சப்போர்ட் இன்றைக்கில் என்றைக்குமே கொடுங்க. என்னோடய ப்ரைடல் வ்ளாகுக்கு எப்போவுமே உங்கள் கிட்டேருந்து ஒரு அலாதியான ஒரு சப்போர்ட் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ கூட எடிட்டிங்கில் உட்காந்து நான் எடிட் பண்ணிகிட்ருக்கும் போது, வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கூட நீங்களாம் நிறைய பேர் சொல்கிறீங்க, மேம் நான் பாத்திரம் விளக்கும் போது பார்ப்பேன், வீடு க்ளீன் பண்ணிகிட்ருப்பானு உங்கள் வாய்ஸ் கேட்டுகிட்டே நான் பார்ப்பேன், ட்ராவல் பண்ணும்போது பார்ப்பேன், ஜாபுக்கு போயிட்டு வந்து நைட் பார்ப்பேன், குழந்தைங்களாம் தூங்கினதுக்கு அப்புறம் பார்ப்பாங்க நான் பார்ப்பேன், என் குழந்தைங்களாம் உங்கள் வீடியோ பார்ப்பாங்க. இந்த மாதிரி இந்த அன்புக்கு நான் என்றைக்குமே அடிமை. ஸோ நீங்கள் வந்து எம்எல் இவ்வளோ அஃபெக்ஷன் காமிக்கிறனால தான் நானும் எவ்வளோ மேக்ஸிமம் உங்களுக்கு உண்மையாக இருக்க முடியுமோ இருக்கேன். நான் ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் தான், நான் ரஃப் தான், நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான், சடார்னு பேசுவேன் தான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். தப்புனா நான் பேச தான் செய்வேன், தப்புனா தட்டி கேட்க தான் செய்வேன், ஒரு அநியாயம்னா நான் கேட்க தான் செய்வேன். மற்றபடி நான் உண்மையாக இருப்பேன். சொல்லப்போனால் நான் ஒரு ரேர் பீஸ், என்னை புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அப்படி தான் எனக்கு காமனாக நடிச்சுட்டு அப்படி ஜெல் ஆகிறதெல்லாம் தெரியாது, நான் நானாகவே தான் இருப்பேன். எனிவே தேங்க்யூ, லவ் யூ. மேடம் அவர் படித்தார்னா நீங்கள் வந்து உட்காந்துப்பீங்களா மேடம்? ஐஷோ ஐஷு மேடம் பார்க்குறாளா பாருடா, ஓ உன்னை தாண்டா பார்க்குறேன்.